வெல்கம் டு அவர் சேனல் TN02 ட்ராவல் அண்ட் டெக்னாலஜி. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் இந்த வீடியோ போட்டோன்னே வந்து சரி அடுத்த ரைடு தான் நினைப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி டைட்டில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், 144 எதுக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு. சரி ஓகே, இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆயிருக்கு, நிறைய வெப்சைட்ஸ்னால யூடியூப்ஸ் எல்லாத்தெல்லாம் நான் பார்த்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ 144 எதுன்னு சொல்லிவிட்டு நிறைய மக்களுக்கு தெரியாது. அதை வந்து தெரிவிக்கப்பட்ட விஷயத்தினால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன்னு இல்லை. அதாவது ஒரு சில மக்களுக்கு வந்து 144 இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னு தெரியும், பட் வந்து ஒரு சில மக்களுக்கு வந்து 144 எதுக்கு, நம்ம எதுக்கு 24 நாள் வீட்டில் அடங்கி இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை. சரிங்களா, 144 அதாவது உயிர் சேதமும் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்காக 144 இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்களே. சரி கேட்கலாம், எந்த விதமான கலவரம் எதுவுமே நடக்கலை, எதுக்காக 144 இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு எதுக்கு 21 நாள் வந்து வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு வைரஸால் தான் நம்ம வந்து அட்டாக் ஆகிட்டுருக்கோம், கொரோனா வைரஸ். இது வந்து சுவாச குழாயிலாக பாதிப்படைஞ்சு நம்ம உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக வைக்கிறதுனால தான் இந்த வைரஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான வைரஸ்னு சொல்லிட்டு சைனாலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விதமாக தான் வந்து இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன் 144 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்காங்க. இது ஏன் மார்ச் 31 வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் விளக்கம் தரேன். எதுக்கு மார்ச் 31 வரைக்கும் போடணும், எதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஸ்கூல் லீவோ இல்லை ஆஃபீஸ் லீவோ இல்லை வெக்கேஷன் லீவோ விடுற மாதிரிலாம் கிடையாது, 1 வீக் அந்த மாதிரி விடுறது. ஸோ இது முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணலாம், 1 மாதமாவது விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை போடுறது. இந்த 21 நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்களே. சரிங்களா, வேறு எந்த ஒரு இதுக்காகவும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணல. ஸோ வீட்டில் நீங்கள் இருந்தாவது ஓரளவு இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா வந்து இது உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் அடக்கமாக இருந்தீங்கன்னா ஸோ எந்த விதமான வைரஸ் எதுவும் அட்டாக் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மி தான், ரொம்பலாம் நான் சொல்ல மாட்டேன், கம்மி தான். அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து 21 நாட்கள் வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது தெரியாமல் நிறைய மக்கள் வந்து எதுக்காக வராங்கன்னா அத்தியாவசிய தேவை பொருட்கள், ஓகே கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்க பால் மற்றும் மல்லிகை பொருட்கள் இந்த மாதிரி வந்து பொருள்லாம் வந்து தேவைப்படும் மக்கள், அது இல்லைன்னா வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அத்தியாவசிய தேவை பொருள் மட்டும் வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கு, பால் மல்லிகை பொருள் சம்திங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரிங்களா, ஸோ அது மக்கள் வந்து வாங்கிறதுக்கான ஒரு டைமிங் வந்து கவர்மெண்ட் வந்து இனிமேல் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஐ திங்க் நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா மக்கள் வந்து அந்த அத்தியாவசிய பொருள் வாங்க போகிறப்ப வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும் வந்து விட மாட்டுறாங்க. அதாவது ஒரு சில போலீஸ்காரங்க வந்து விட மாட்டுறாங்க, ஏன் வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது அறிவுரை சொல்கிறாங்களே தவிர, ஸோ அவங்கள வந்து எந்த விதமான ஃபோர்ஸான எதுவும் பண்ணலை. அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயமே என்னை கேட்கலாம், அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே அப்புறம் எதுக்கு வந்து மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து எதுக்கு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதில் வந்து நான் என்ன உங்களுக்கு நான் சொல்கிறதுன்னா, நீங்கள் வெளியே வர்றதோடு அடிக்கிறாங்க. சரிங்களா, அத்தியாவசிய தேவை பொருள் வாங்கிறதுக்கான உங்கள் அதாவது உங்கள் ஏரியாக்குள்ளேயே இருக்கும், ஸோ வித்தின் அந்த 200 மீட்டர்ஸ் ஒரு 300 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு கடை இருக்கும், அந்த சரௌண்டிங்கில் வந்து கடை வாங்கிக்கோங்க. இங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர் போய் 2 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து மாட்டிட்டு அடி தான் வாங்குவீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் ஒரு 200 மீட்டரில் வந்து என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு தேவையான மளிகை சாமான் மட்டும் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயமும் வரலாம், அப்போ ஹோல்சேலில் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு, ஹோல்சேல் வாங்குறவங்களாம் அவங்க வந்து வண்டியில் எடுத்துன்னு வரதை நினச்சாலே போலீஸ்காரங்க தெரிஞ்சிடும், இவங்க வந்து ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வராங்க மல்லிகை கடைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் வந்து அதுக்கான பதில் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, எப்படி வேணால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கணும்னு நினச்சா நம்ம எப்படி வேணால் கேள்வி கேட்கலாங்க, ஆனால் அதுக்கான தீர்வு என்ன அதுக்கான பதில் என்னன்றது நம்ம மட்டும்தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நிறையா சேனல்ஸ் அண்ட் நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம் போலீஸ்காரங்க வந்து அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்லேருந்து நிறையா வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் இதாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதாங்க முடியும், 144 நம்ம போட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 144 வந்து 5 பேருக்கு மேலே ஒருத்தர் வந்து ரோட்டில் நின்னான்னா அவங்களை வந்து தக்க தண்டனை வழங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ரூல்ஸ் அண்ட் இது லாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தயவு செஞ்சு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து சட்டத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு மதிங்க, நம்ம மற்ற டைமில் வந்து நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம், பட் இது வந்து உயிர் போகிற விஷயம். நிறைய போலீஸ்காரங்களாம் வந்து உங்கள் காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சிருக்காங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க.
புரியல குறைக்க முடியும் எல்லாமே ஒரு காரணம் சொன்னாங்க. தயவு செய்து உங்க காலை தொட்டு கும்பிடுறீங்க, இதை விட எனக்கு சொல்ற வார்த்தை இல்லைங்க. நீங்க வரைக்கும் பாதுகாப்பு, நம்ம நாட்டுக்காக, நமக்காக, நம்ம வீட்டுக்காக தொட்டு கும்பிடுறேன், இதை விட எனக்கு வயிற்று இல்லை. உங்களுக்காக நான் கேட்கறேன், தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வீட்டுல இருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ்காரங்க நாங்கள் தலையெழுத்தாங்க, நம்ம காலில் வந்து அவர் விழுந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறைய வந்து நம்மளை கெஞ்சிடணும்னு அவருக்குன்னா தலையெழுத்தா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு இருக்க அக்கறை, அவருக்கு வந்து நம்ம மேலே அக்கறை இருக்கிறதோடு தான் அப்படி சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருக்க பாருங்கள். அண்ட் தென் வந்து நிறையா இந்த டைமில் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து வீட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்திருப்பீங்க. ஆஃபீஸ் போகிறவங்களாம் வீட்டில் இருக்க கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். பட் வந்து டார்ச்சர்னு நினைக்காதீங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் சரிங்களா? நிறைய டைம் நம்ம ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கான எந்த டைமிங்கும் நம்ம கொடுக்காமல் அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க வந்து தப்பான சூழ்நிலைக்கு போகிறது தான் இப்போ இருக்க வந்து ஜென்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? அதை தவிர்க்க விதமாக தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சண்டே, அதாவது ஐடி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சண்டே மட்டும், அதர் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் தான் லீவ் இருக்கும். மற்ற பேருக்கு வந்து வீக் ஆஃப் டேஸில் வந்து லீவ் இருக்கும், அந்த டைமில் தான் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு க்வெஸ்சனும் கேட்கலாம், ஏன்னா வீட்டில் இருந்தால் தாங்க கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. வீட்டில் இருந்தால் கடுப்புன்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிறதும் எவ்வளோ, அதாவது இப்போ நீங்கள் 21 நாள் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபுல்லாக வந்து வீட்டில் ஃபுல்லாக அவங்க இருக்காங்க, உங்களுக்கு வந்து சாப்பாடு தட்டு, வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு துணி வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அப்போ வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னாலே வந்து ஒரு ரெஸ்பான்ஸுக்கு இருக்காது. ஸோ அவங்க இல்லைன்னா நீங்கள் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பசங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து ஓன் பிஸ்னஸ் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி வந்து பசங்களுக்கான கொஞ்சம் ஓரளவு அந்த லன்ச் டைமாக இருக்கட்டும், அந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த டைம் ஆகட்டும், அவங்க கடைக்கு போவாங்க, பசங்க அதோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓகே. பட் ஆனால் ஆஃபீஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை வந்து வைரஸ்ன்ற ஒரு யூசேஜ் இல்லாமல் உங்கள் பசங்களை நீங்கள் பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய எய்மான ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சிக்கினாலே பசங்க மோஸ்ட்லி வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அது ஒன்று. என்னடா இவன் 144 இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னடா மற்ற கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும், வெளியே போக தோணும், வண்டி எடுத்துகிட்டு வெளியே போக தோணும், போயிட்டு போலீஸ்காரன் எங்களை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மீடியாவில் சொல்லுவீங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் அந்த ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு ஐடியா கொடுக்குனே தவிர வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் இருந்தாங்க ஒரே டார்ச்சர் தான், ஒய்ஃபாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸ் தான் நிம்மதியாக இருப்பேன். ஆஃபீஸில் இருந்தால் நீங்கள் தான் அதிகமாக சம்பாரிச்சிருங்க, ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக சம்பாதிப்பீங்க. ஆனால் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம்,
அதாவது மற்ற டைமில் வந்து எந்த விஷயமும் நம்ம பேசுகிற டைமில் வந்து இந்த டைமில் வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ரீடமாக ஒரு பேசிக்கலாம். அது யார் யாருக்கிட்ட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களா இருக்கட்டும், லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அது. ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, வீட்லேயே முடிஞ்சாலும் இருக்க பாருங்கள். வீட்லேயே இருந்தால் கொரோனா வருமா வராதான்னு அடுத்த கேள்வி வரும். எப்படியா இருந்தாலும் வீட்டில் இருந்தால் கொரோனா வருமா வராதான்னு சொல்லிட்டு அப்சல்யூட்லாம் சொல்ல முடியாது. எப்படியா இருந்தாலும் நோய் தாக்கிறதுனா தாக்கி தான் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லி 5 times வந்து கை வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு வந்து கண், காது, மூக்கு, வாய் இதிலெல்லாம் கை வைக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் அப்படி நீங்கள் வைக்கணும்னு நினச்சா கூட கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ கண் அரிக்குது, கண் நான் எப்படி தேய்க்கிறது அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? இது ஒரு ஃபன் வீடியோ எதுவும் கிடையாது, சரிங்களா? முழுக்க முழுக்க இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு சீரியஸ்னஸ் நம்மளுக்கு தெரியாமே வந்து விளையாடுதனமாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து இப்போது வந்து 21 days லாக்டவுன் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து இன்கம் எப்படி அப்படின்றலாம் வந்து நம்ம எதுவும் எடுத்துக்க சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான ஏற்பாடு வந்து உங்கள் கம்பெனிஸ் அண்ட் தென் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனி சைட்லேருந்தும் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கான பொறுப்பு சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்துமே வந்து அவங்க சம்பளத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வர உங்களுக்கு சேலரி வர வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யாட்டியும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவங்க வந்து ஓகே, வீட்டிலேருந்து டேட்டா யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாதவங்க நிலைமை என்னென்னு நினச்சி பார்ப்போம், சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, வேறு பற்றி இதை பற்றி எதுவும் இல்லை. அதே மாதிரி முடிஞ்ச அளவு வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு சேவை செய்கிறது தான் இருக்காங்க. என்னடா இவன் அடிக்கடி வந்து போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறான்னு பேசாதீங்க. போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறன்றதுக்காக நான் சொல்லலை, ஓகேவா? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன்தான். போலீஸுன்றதை தாண்டி அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன்றதை மொழி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு அட்டாக் ஆகிற அதே வைரஸ் தான் அவங்களுக்கும் அட்டாக் ஆகும். அதை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு தான் வந்து நம்மளுக்கு சர்வீஸாக நிற்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் அந்த நான் லிங்க் போட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ்காரங்க நம்மகிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கணுன்ற தலையெழுத்தாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம உயிர் மேலே அக்கறை இருக்கிறதோடு தான் வந்து அவர் வந்து நம்மகிட்ட கெஞ்சி கேட்குறார், தயவு செஞ்சு வராதிங்க வீட்டை விட்டு, யாரும் வந்து நோயில் வந்து அடிபட்டு செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கெஞ்சுறாரு. ஆனால் அதை நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது கிடையாது. இப்போ கூட போய் பாருங்கள், 144 instruction போட்டு இன்னையோட வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 3 நாள் ஆகிடுச்சு, சரிங்களா? வெளியே போய் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பேர் வண்டியில் சுற்றிட்டுருப்பாங்க, எவ்வளோ பேர் இன்னும் வரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. ஸோ போலீஸ்காரன் அடிக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் தராங்க அப்படின்னு நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்கு சார் அடிக்கிறீங்க, நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகேவா? பனிஷ் பண்ணுற அதாவது 144 instruction வருது. 144 instruction மீறினாலே வந்து 3 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட லாவில் இருக்குது, ஓகேங்களா? 144 instruction யாரும் மீறக்கூடாது. ஸோ வந்து அதை 3 வருஷம் ஜெயில் தானே, ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. இருக்கிறவனும் செத்து போயிடுவான் ஜெயிலில் இருக்கவங்களும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொரோனா அட்டாக் இருக்குன்னா நீங்களும் வந்து ஜெயிலில் போயிட்டீங்கன்னா ஜெயிலில் இருக்கவங்களும் வந்து அந்த கொரோனா வந்து அட்டாக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு ரோட்லேயே தராங்க. நிறைய ஊர்லலாம் பார்த்து, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து போர்டு பிடி கேட்குறாங்க, இனிமேலாம் வந்து வாகனத்தை எடுத்து 144 instructionல வந்து வெளியே வர மாட்டேன், அரசாங்க உத்தரவுக்கு வந்து ஒத்துழைப்பான் அப்படின்ட்டு. ஒரு சில கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து எப்படி தராங்கன்னா புஷ்அப்ஸ்ன்ற தோப்பு காரணம், நம்ம மறந்து போன தோப்பு காரணத்தை வந்து அவங்க போட வைக்கிறாங்க, சரிங்களா? இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு. ஆனால் என்ன மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஊரில் வந்து போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழர்கள் இல்லை, தமிழர்களே வந்து அடித்தோன்னா அதுக்கான அர்த்தம் இல்லை. தமிழனை எல்லா ஊர்லேயும் அடிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயாவது அடிக்காமல் இருங்க ப்ளீஸ். அதுதான் வந்து காவல்துறை நண்பர்களிடையும் நான் வந்து கையெடுத்து கேட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்காதீங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுங்க. இந்த மாதிரி போர்டு பிடிக்க வச்சுருங்க, ஸ்பேஸ் மாஸ்க் கொடுத்து போர்டு பிடிக்க வைங்க, அண்ட் தென் வந்து தோப்பு காரணம் போட்டு வைங்க. அப்படி என்னென்னா அவங்க வண்டியை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு இந்த 144 instruction கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து ஆனால் அவங்ககிட்ட வண்டி கொடுங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து யாரையும் அடிக்காதீங்க. ஏன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மீது வந்து போலீஸ்காரண்ட அந்த இராணுவம் வந்து எப்படி அடிக்கிறாங்கன்ற வீடியோஸ் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழனை வந்து எல்லா நாட்டிலையும் அடிக்கிறானுங்க, சரிங்களா? இங்கேயாவது நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரிப்போம். ஸோ போலீஸ்க்கு காவல்துறை சைட்லேருந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்,
தயவு செஞ்சு பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனால் யாரையுமே அடிக்காதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மக்களுக்கும் என்னுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் தயவு செஞ்சு இருங்க, யாரும் வெளியே போகாதீங்க. வெளியே போயிட்டு உங்களை நீங்களே வந்து சாகடிச்சிக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் சாகிறது இல்லாமல் அந்த வைரஸ் வந்து இன்னொருக்கும் வந்து பரவும். ஸோ முடிஞ்சளவு வீட்லேயே இருங்க ப்ளீஸ். இதை நான் வந்து ஒரு உங்கள் வீட்டு பையனாக வந்து கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டு அண்ணனாக நினச்சிக்கோங்க, தம்பியாக நினச்சிக்கோங்க, சரிங்களா? உங்கள் வீட்டு பையனாக நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு வந்து எல்லாருமே வீட்லேயே இருங்க, யாரும் வெளியே போகாதீங்க, சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழக அரசுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி முடிஞ்சளவு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் வந்து அத்தியாவசிய பொருள் வாங்க போகிறீங்கன்னா கூட, எதுக்கு சார் எங்களை பிடிக்கிறீங்க, அவங்க பொருள் தானே வாங்க போகிறீங்க, நீங்கள் கேட்டாலே அவங்க வந்து, அதாவது மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து மனிதாபித்தனத்தில் வந்து எல்லோரையும் விட்டுடுறாங்க, யாரையுமே அடிக்கிறதில்ல, பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் மக்களோட அத்தியாவசிய பொருள் தேவைப்படுது, ஸோ அதனால தான் வந்து வாங்குறாங்கன்ட்டு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதில். முடிஞ்ச அளவு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸ் எல்லாத்தையுமே. 21 நாள் ரொம்ப நாள் இல்லைங்க, 21 நாள் 3 நாள் போயிடுச்சிங்க, மீதி போனால் என்ன எத்தனை நாள் இருக்குது நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். இன்னும் 18 நாள் தான் இருக்கும், கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே போயிடுங்க. அப்படியாவது இந்த வைரஸ் ஓரளவு கண்ட்ரோல் ஆகுதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் இந்த 21 நாள் போட்டுக்கிறது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டே அட் த ஹோம், யாரும் வெளியே போகாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறது. அதனால தான் நன்றி.